ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மாலிகுலர் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன பண்ணுறோம், ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், எப்படி வந்து நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியலை ஐசோலேட் பண்ண போகிறோம் யூஸிங் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். சரிங்களா, ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க பயோடெக்னாலஜி லேபில். ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஜெனட்டிக் மெட்டீரியலை தனித்து பிரித்தெடுக்க போகிறோம், ஐசோலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் அ செப்பரேட்டிங் டெக்னிக் யூஸ்டு டு செப்பரேட் டிஃப்ரெண்ட் பயோமாலிக்யூல்ஸ் வித் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். பயோமாலிக்யூல்ஸ் கன்சிஸ்டிங் சம் சார்ஜஸ், இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் எதை அட்ராக்ட் பண்ணும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சார்ஜ் தான் அதை அட்ராக்ட் பண்ணும் இல்லையா. அதே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அது என்ன பண்ணும், பாசிட்டிவை அட்ராக்ட் பண்ணும். சரியா, இந்த மாதிரி விஷயத்தில் தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோடில் இந்த பயோமாலிக்யூல்ஸை நம்ம செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் வந்து எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ அதனோட ப்ரின்ஸிபல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ பை அப்ளையிங் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டினா டைரக்ட் கரண்ட்டு. சரிங்களா, அதை நம்ம அதை அப்ளை பண்ணும்போது பயோமாலிக்யூல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரேட்டிங் அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் சார்ஜஸ் தே ஹேவ். அதுக்கு இருக்கிற சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி அது ஓடும் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் நோக்கி ஓடும், பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் நோக்கி ஓடும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அதனோட ப்ரின்ஸிபல். ஸோ த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஆன் டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் வேரியபிள். சரிங்களா, அது அதுக்கு இருக்கிற சார்ஜை பொறுத்து அது ஓடும், ஸோ அது வேரி ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. பயோமாலிக்யூல்ஸ் ஹவ் இட் ரன்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இஃப் த பயோமாலிக்யூல் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ்ட், அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேட்டயான்ஸ்னு சொல்கிறோம், வில் மூவ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் கேத்தோட். எப்படி ஓடும், நெகட்டிவ் கேத்தோட நோக்கி ஓடும். இஃப் த பயோமாலிக்யூல் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட், அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆனியான்ஸ்னு சொல்கிறோம், வில் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட நோக்கி அது ஓடும் இல்லையா. ஓகே, இதுதான் வந்து அதனோட ப்ரின்ஸிபல். சரிங்களா, இதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது நிறைய ஃபிசிக்ஸ்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே பயாலஜிலேயும் இந்த விஷயம் சேம் அப்படியே தான் அப்ளை ஆகுது, இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. சரியா, ஓகே, லெட் மீ டாக் அபவுட் த அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இந்த அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் மெயின்லி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட், ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை பிரித்தெடுப்பதற்காக அதற்கு தான் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக. சரி, அது என்ன மாதிரி ரேஞ்சில் இருந்தால் அது பண்ண முடியும் அப்படின்னா, அக்ரோஸ் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் செப்பரேட்டிங் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ரேஞ்சிங் இன் சைஸ் ஃப்ரம் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் டு அபவுட் 20,000 பேஸ்பர்ஸ். சில நூறுகளில் இருந்து 20,000 பேஸ்பர்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாலி அக்ரிலமைடு இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் த ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்மாலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். சிறிய டிஎன்ஏ துண்டுகளை பிரித்தெடுப்பதற்கு நமக்கு பாலி அக்ரிலமைடு, அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா, த ஜெல் இஸ் காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க் ஆஃப் பாலி மெரிக் மாலிக்யூல்ஸ். பாலி அக்ரிலமைடு ஜெல்லை நம்ம இடத்துல பயன்படுத்துகிறோம். பாலி அக்ரிலமைடு அப்படின்றது சிறிய டிஎன்ஏ துண்டுகளை பிரித்தெடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது ஜெல்லில் இருக்கும், ஜெல் லைக் அ சப்ஸ்டன்ஸ். ஜெல் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க் ஆஃப் பாலிமெரிக் மாலிக்யூல்ஸ். சரிங்களா, அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க், எதனால் ஆனதுன்னா பாலிமெரிக் மாலிக்யூல்ஸால் ஆனதாக இருக்கும். டிஎன்ஏ மாலிக்யூல் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிக்யூல். டிஎன்ஏ மாலிக்யூல் என்பது நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிக்யூல். இது அண்டர் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் மைக்ரேட்ஸ் த்ரூ த ஜெல். சரிங்களா, இது ஒரு நெகட்டிவ் மாலிக்யூல், இது
நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிக்யூல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இதை உட்படுத்தும் போது ஜெல்லின் வழியே இது என்ன ஆகும் அப்படின்னா மாலிக்யூல் மைக்ரேட்ஸ் த்ரூ த ஜெல், ஜெல் வழியாக இடம் பெயர்தலை மேற்கொள்கிறது அப்படின்றத பார்க்குறோம். அது எந்த சார்ஜ் வழியாக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். த எலக்ட்ரோஃபோரோசிஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி பெர்ஃபார்ம்டு வித் மார்க்கர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் நோன் சைஸ் விச் அலோ அக்யூரேட் சைஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் அண்ட் அன்னோன் டிஎன்ஏ மாலிக்யூல் பை இன்டர்போலேஷன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது இழுமம் வழியாக இடம் பெயர்கிறது. இழுமம்னா எலக்ட்ரோஃபோரோசிஸ்னு அர்த்தம். அளவு தெரிந்த அடையாள குறிப்பெற்ற டிஎன்ஏ துண்டுகளில், இந்த இடத்துல வந்து நோன் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் நோன் சைஸ், அதை தான் வந்து அளவு தெரிந்த அடையாள குறிப்பெற்ற அப்படின்னா மார்க்கர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அளவு தெரிந்த அடையாள குறிப்பெற்ற டிஎன்ஏ துண்டுகளில் அடிக்கடி மின்னார் பிரித்தல் நிகழ்த்தப்படும் போது, அடிக்கடி நமக்கு மின்னார் பிரித்தல் என்ற ஒரு விஷயம் நடத்தப்படும் போது அது தெரியாத டிஎன்ஏ மூலக்கூறின் இடைச்செருகுதலினால் துல்லியமாக அளவிட அனுமதிக்கிறது. சரிங்களா, நோன் நமக்கு தெரிந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அந்த சைஸ் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ அன்னோன் அப்படின்றது என்ன, நமக்கு தெரியாத டிஎன்ஏ மூலக்கூறினுடைய இடைச்செருகுதலினால், சரிங்களா, இன்டர்போலேஷன்றது அதான், தெரியாத டிஎன்ஏ மூலக்கூறுடைய இடைச்செருகுதலினால் துல்லியமாக அளவிட அனுமதிக்கிறது. தெரிந்ததை தெரியாத வச்சு தெரிஞ்சதை மெஷர் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ரைட். So the advantages of aqueous gel electrophoresis are that the DNA bands can be readily detected at high sensitivity. DNA bands can be readily detected at high sensitivity. அதாவது அக்ரோஸ் இழும மின்னார் பிரித்தலினுடைய நன்மைகளாவன, அதிக உணர்திறனில் டிஎன்ஏ பட்டையானது நன்கு கண்டறியப்படுகிறது. அதிக உணர்திறனில் டிஎன்ஏ பட்டையானது நன்கு ஹை சென்சிட்டிவிட்டியில் டிஎன்ஏ பேண்ட்ஸை நல்லா டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டிஎன்ஏ பேண்ட்ஸை வந்து நம்ம ஹைலி சென்சிட்டிவிட்டி டிஎன்ஏ பேண்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் லாஸ்ட் பாயிண்ட்டில். அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ த பேண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ இன் த ஜெல் ஆர் ஸ்டெயின்டு வித் த டை. இப்போ அந்த அக்ரோஸ் ஜெல்லில் இருக்கக்கூடிய அந்த பேண்ட்ஸை வந்து சாயம் ஏற்ற போகிறோம் இல்லையா, அது அப்போ அப்படி சாயம் ஏற்றினா மட்டும்தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஜெல் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், டிஎன்ஏக்கும் கலர் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெயின் ஆட் பண்ணால் தான் நம்ம வந்து உள்ளே வந்து டிஎன்ஏ பேண்ட் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி, என்ன டை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அது பேர் தான் வந்து எத்திடியம் ப்ரோமைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எத்திடியம் ப்ரோமைட் அண்ட் டிஎன்ஏ கேன் பி டிடெக்டட் ஆஸ் விசிபிள் ஃப்ளூரசன்ஸ் இலுமினேட்டட் இன் யூவி லைட் வில் கிவ் ஆரஞ்ச் ஃப்ளூரசன்ஸ் விச் கேன் பி ஃபோட்டோகிராஃப்ட். இப்போ நம்ம எத்திடியம் ப்ரோமைடை ஆட் பண்ண பிறகு டிஎன்ஏவை டிடெக்ட் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, விசிபிள் ஃப்ளூரசன்ஸ் இலுமினேட்டட் இன் யூவி லைட். இது இந்த எத்திடியம் ப்ரோமைடு ஆட் பண்ண அந்த ஜெல் எடுத்துன்னு போயிட்டு யூவி லைட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணுன்னா, மின் ஒளிர்தல் மூலம் ஒளியூட்டக்கூடிய புற ஊதா கதிர்களில் நம்ம வைக்கும்போது அது ஆரஞ்சு மிளிர் ஒளியை உண்டாக்குகிறது. ஆரஞ்சு ஃப்ளூரசன்ஸை உருவாக்குறதுனால அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, அதில் டிஎன்ஏ இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். உங்கள் புக்கில் இருக்கிற படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து அந்த மாதிரி அக்ரோஸ் ஜெல்லில் சில பேண்ட்ஸ் வந்து கலர்டாக நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா, அதில் வந்து டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியும். இதை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, புகைப்படம் எடுத்து வச்சுப்பாங்க. சரிங்களா, இதை வச்சு தான் இந்த இடத்துல பேண்ட் இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஃபொரான்சிக் சயின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்.
ஏன் அப்படின்னா குற்றவாளியுடைய டிஎன்ஏ சைஸை வச்சு யார் அந்த க்ரைமை பண்ணது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இந்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ நம்ம பார்த்தது இது வரைக்கும் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பற்றி பார்த்தோம், சரிங்களா? ஓகே, கம் டு த நெக்ஸ்ட் டாபிக்.